மக்களே, இன்றைக்கி எக்ஸ்போ 2020 வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் வந்து நேஷனல் டேக்காக ஃப்ரீ சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ கூட்டமாக இருக்கான்னு தெரியல, கூட்டமாக கண்டிப்பாக இருக்கு. மக்களே, எக்ஸ்போ பற்றி ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 192 நாடுகள் அந்த நாட்டோட கலாச்சாரம், பண்பாடு, அவங்களோட ஸ்பெஷல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்டைனபிலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெவிலியன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து சிங்கப்பூர் பெவிலியன் பார்க்கலாம். அதாவது கூட்டமாக இருக்கும் அப்படின்றனால ரொம்ப கூட்டமாக இல்லாத ஒரு சில பெவிலியன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு சிங்கப்பூர் பெவிலியன். ஸோ இன்றைக்கி அதுதான் போக போகிறோம். வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன பண்ணுறீங்க? ஆமாம், கேட்டுங்க. நாங்கள் என்ட்ரி ஆனது பார்த்திங்க அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா நேஷனல் டே அப்படின்றனால ஃப்ரீ. இதே நீங்கள் நார்மல் டேத்தில் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 1900 ஆகும். அதாவது 95 திராம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்லாம் நீங்கள் சப்போஸ் கூப்பிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் காணாமல் போயிட்டா யார்ப்பா அது, எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்குள்ளே படாத கூட ஆயிரும். அந்த விஷயத்தை குறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கூட்டத்தில் வர குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே டேக் கொடுத்துட்றாங்க. அந்த டேக் கையில் கட்டினோன்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களோட பேர், அவங்களோட கார்டியன் பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா எழுதிட்டு நம்ம கொடுத்துடணும். எழுதிட்டு அவங்க கையில் கட்டிடணும் குழந்தைங்க கையில். ஸோ என்ன அப்படின்னா, அவங்க எங்கேயாச்சும் மிஸ் ஆனாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் பார்த்தாங்க அப்படின்னா அந்த நம்பர் கால் பண்ணி நமக்கு கான்டாக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க. நான் அது வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பெவிலியன். சிங்கப்பூர் பெவிலியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து க்ரீனரி, அதாவது க்ரீனரியை சம்மந்தப்பட்டதில் நிறையா பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் வந்து க்ரீனரியாகவே அவங்க வந்து மரம் சம்மந்தப்பட்ட மரம், செடி கொடிகள், அந்த மாதிரி விஷயங்கள், தண்ணி, இயற்கையோட நேச்சுரோட நாங்கள் சேர்ந்து இருக்கணும்டா. நாங்கள் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் எங்களுக்கு வேணாம்டா. எங்களை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இயற்கை தாண்டா ஒரு பெரிய டெக்னாலஜி அப்படின்ற அளவுக்கு செமையாக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் செக்கு. நம்ம என்ன தான் வந்து ஃப்ரெண்டில் போகிறப்ப செக் பண்ணிட்டு போனாலும் அந்தந்த இண்டிவிஜுவல் பவுலின் போகிறதுக்குள்ளே டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நான் இவ்வளோ, அதாவது பார்த்திங்கன்னா செடியை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது என்ன அப்படின்னா, எப்பட்றா அது இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்து அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா க்ரீனாக வச்சுருக்கீங்க அப்படின்றது ரொம்ப வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு அந்த ஊருக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சானிடைசர் ஸ்ப்ரேலாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேன் கொடுத்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே சானிடைசர் ஸ்ப்ரே. அதே தவிர பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸு, மாஸ்க் போடுறது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படின்னா செடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வச்சுருந்தாங்க. இது என்னன்றது எனக்கும் தெரியலங்க. நீங்கள் வந்து சப்போஸ் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் பார்த்துட்டீங்களா? இது நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது சயின்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரியை வச்சு செடியை உருவாக்குறதுக்கான ஒரு சில முயற்சிகள் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அது மாதிரி தான் வந்து இந்த குடுவையில் இருக்கக்கூடிய நீர் இருக்குது பார்த்திங்கன்னா, நீராக அது வந்து கெமிக்கல்ஸ்னு தெரியல, அந்த கெமிக்கல்ஸை வச்சு நீங்கள் செடியை பூவை உருவாக்குற அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை அவங்க வந்து கண்டுபிடிச்சிக்கிறதா சொன்னாங்க. இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி.
பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் தலைகளாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுட் கோர்ட்டு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஹையாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான், மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எதுவும் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணல. இது வந்து மேலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு வியூ. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த சிங்கப்பூர் பவிலியனில் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது டோட்டலாக. ஸோ அந்த ரெண்டு ஃப்ளோரில் நாங்கள் வந்து கிட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு நம்புகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம மீண்டும் சந்திப்போம். பாய் 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 பாய். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா.